ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆம்லேட் குழம்பு தான் பண்ண போகிறோம். இந்த ஆம்லேட் குழம்பை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆம்லேட் குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுலில் ஒரு 6 முட்டையை உடச்சி ஊற்றி வச்சுருக்கிறேன். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், முட்டைக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து ஒரு விஸ்கு வச்சு முட்டையை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். முட்டையை நல்லா அடித்து எடுத்தாச்சு. இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 2 துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம், ஒரு 5 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். தண்ணி சேர்க்காமல் முதல்ல அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் முட்டையை ஊற்றிக்கலாம். அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு சைடு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம், 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலையில சேர்த்து வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ இது கூட 2 தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளியோட பச்சைவாடை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு தக்காளியை நல்லா வேக வச்சாச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்து கலந்து விட்டுடலாம். மிக்சி ஜாரை கழுவிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தம் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். மூடி போட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். இப்போ ரெடி பண்ணி வச்ச ஆம்லேட்டை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது தனியாக இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷமாக குழம்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட நம்ம கட் பண்ண ஆம்லேட்டை சேர்த்துக்கலாம். ஆம்லேட் எல்லா ஆம்லேட்டையும் சேர்த்தாச்சு. சேர்த்து கலந்து விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில் வச்சு வேக வச்சிடலாம். நல்ல சூப்பராக ஆம்லேட் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து கலந்துட்டு இறக்கிடலாம். ஆம்லேட் குழம்பு சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.